நம்ம பிக் பாஸ்க்கு போட்டியா சர்வைவர் வந்துச்சு, நீ வீட்டுக்குள்ள அடைச்சு வச்சு கண்டென்ட் தரனா நான் காட்டுக்குள்ள அடைச்சு வச்சு கண்டென்ட் தரேன்னு கிளம்புனாங்க. உடனே நம்ம விஜய் டிவி இப்படியே விட்டா சரிப்பட்டு வராதுன்னு, ஜீ தமிழ் முந்திக்கிறதுக்குள்ள நம்ம முந்திக்கலான்னு 6 மாசம் வெயிட் பண்ண வேணான்னு பிக் பாஸ் ஃபைவ் முடிஞ்ச கையோட சுட சுட பிக் பாஸ் அல்டிமேட்டை கொண்டு வந்தாங்க. ஆனா பிக் பாஸ் சர்வைவர் பிக் பாஸ் அல்டிமேட் எல்லாத்துக்கும் போட்டியா கொண்டு வந்த ஒரு ஷோ தான் கிரேட் கலட்டோட ரூம் ஷோ. ரூம்குள்ள ஒரு பொண்ணையும் பையனையும் அடைச்சு வச்சு அவங்களுக்குள்ள என்ன நடக்குதுன்றத கேமரா மூலமா போட்டு காட்டுறது தான் இந்த ஷோட கான்செப்ட். பிக் பாஸ்க்கு வீடு சர்வைவருக்கு காடுனா எனக்கு ரூமே போதுண்டான சிக்கனமான பட்ஜெட்ல எடுக்கப்பட்ட ஒரு மினி மாஸ்டர் தான் இந்த ஷோ. அது என்ன மினி மாஸ்டர்னு கேக்குறீங்களா? அதை பத்தி தெரிஞ்சுக்க வாங்க வீடுக்குள்ள போலாம். பிக்பாஸ் மாதிரி ஒரு 4-5 பேரை குரூப் ஆனப்பனா எங்க சண்டைகிட்ட போட்டு மண்டி உடச்சுக்க போறாங்களோன்னு ஒரு 2 பேரை மட்டும் செலக்ட் பண்ணி ரூம்குள்ள அனுப்புறாங்க. அதுவும் 2 பொண்ணுங்களை அனுப்புனா ஏதாவது பிரச்சனைனா அடிச்சுக்கிட்டு முடிவு புடிச்சுக்கிட்டு உருளுவாங்க. 2 பையனை அனுப்புனா ஒரு குட்டி WWF நடக்க வாய்ப்பு இருக்கு. அதுவே ஒரு பையனையும் பொண்ணையும் ரூம்குள்ள அனுப்புனா அங்க சண்டைக்கு வாய்ப்பே இல்ல, வெறும் சமாதானம் மட்டும் தான் இருக்குன்ற ஒரு நல்ல எண்ணத்துலதான் கலாட்டா ஒரு கன்னி பையனையும் பொண்ணையும் செலக்ட் பண்ணி அந்த ரூம்குள்ள அனுப்பியிருக்காங்க. உள்ள அனுப்புறதுக்கு முன்னாடி 2 பேருக்கும் 2 கண்டிஷனை போட்டுதான் அனுப்பியிருக்காங்க. சரண்யா கிட்ட நீங்க நினைக்கும் போது அப்படிதான் ரூம்குள்ள போனதும் 2 பேரும் இன்ட்ரோவெல்லாம் முடித்து விட்டு சாப்பிடலாம்னு உட்காரும் போது என்னடா கண்டென்ட் தராம நேரா சாப்பாடு இறங்கிட்டாங்கன்னு கடுப்பாயிட்டாங்க. இவ்வளவு தள்ளி தள்ளி உட்காந்துட்டு இருந்தா இவங்க கிட்ட இருந்து எப்படி கண்டென்ட் கிடைக்கும்னு யோசிச்சு ஒரு மாஸ்டர் பிளான் போட்டு விலங்க எடுத்து 2 பேர் கையிலயும் மாட்டி விட்டு இப்போ எப்படி கண்டென்ட் கிடைக்குதுன்னு பாருன்னு அவங்களோட முதல் வேலையை ஸ்டார்ட் பண்ணி விட்டாங்க. என்ன வேலை அதுன்னு கேக்குறீங்களா? இவங்க 2 பேருக்கும் இன்ஸ்ட்ரக்ஷன் தரத்துக்காக பிக் பாஸ் மாதிரி ஒருத்தர் ரெடி பண்ணி பேச விட்டுருக்காங்க. அவருக்கு இவங்க வச்ச பேர் தான் மாஸ்டர். அவர் ஒவ்வொரு இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லும் போதும் ஓகே மாஸ்டர் ஓகே மாஸ்டர்னு சொல்லி இது பிக் பாஸ் ஒரு ஆட்டு காப்பி தானு நம்மளுக்கு ஆணித்தனமா ப்ரூஃப் பண்ணுவாங்க. அருண் சரண் சொல்லுங்க மாஸ்டர், உங்க 2 பேரையும் கலாட்டா த ரூம் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறதுல மகிழ்ச்சி. ஒரு வழியா சாப்பிட்டு முடிச்சுட்டு அவங்களோட சொந்த கதை சோக கதையெல்லாம் ஷேர் பண்ணும் போது அப்படியே மேரேஜ் டாபிக் குள்ள போவாங்க. நீங்க அரேஞ்ச் மேரேஜ் பண்ண போறதா கேள்விப்பட்டேன் அப்படியான அருண் கேக்க, ஆமான அதுக்கு ஒரு எக்ஸ்பிளனேஷன் சரண்யா சொல்ல, அருண் கொடுத்த காசுக்கு கண்டென்ட் தரணுமே யோசிச்சு இந்த மாதிரி ஹோட்டல் ரூம்ல அருண் ஒரு பையன் கூட தங்கியிருந்தேன், அவன் நகம் கூட மேல படல, இந்த மாதிரி ஒரு பையனை நான் லவ் பண்றேன்னு செலக்ட் பண்ணி போனா கண்டிப்பா உங்க வீட்டுல ஓகே சொல்வாங்கன்னு சொல்வாரு. நீங்க ஹோட்டல்ல ஒரு பையனோட இருந்தேன் அருண் கார்த்தின்னு அவன் நகை கூட என் மேல படலமா அப்படின்னு படலமா இந்த மாதிரி ஒரு பையன் இது மாதிரி செலக்ட் பண்ணி போனீங்கன்னா மாஸ்டர் இப்படி ஒரு டாஸ்க் அவங்களுக்கு தந்திருக்காரு. ஒரு சில தள்ளு முள்ளுக்கு அப்புறம் ஒரு வழியா 2 Q கடை அருண் எடுக்க 2 K கடை சரண்யா எடுத்துருவாங்க. கேம இப்படி கொண்டு போனதை நீங்க நினைச்சதெல்லாம் பண்ண முடியும். இப்ப சரண்யா அருண் இம்ப்ரெஸ் பண்ணி கிங் கார்டு வாங்கணும், அருணை இம்ப்ரெஸ் பண்ணி சரண்யா குயின் கார்டு வாங்கணும். இன்னொரு ரூல்ஸ்க்கு பிளான் பண்ணி ஆக மொத்தத்துல வேலையை ஸ்டார்ட் பண்றதுக்கான வேலையை போட்டு விட்டுட்டாங்க. இதுதான் சாக்குன்னு அருண் கையமுக்கு காலமுக்குன்னு ஆரம்பிச்சு. நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்க, பியர்டு வச்சா எனக்கு ஜென்ரலாக பிடிக்கும். நீங்கள் ரொம்ப நல்ல சோல், எனக்கு வந்தது சர்வ்லாம் பண்ணீங்க.
முன்னாடி ஒரு டாஸ்க் தந்தாங்களே அதையும் கம்ப்ளீட் பண்ணிடுவாரு. ஒரு அருமையான கவிதைய சொன்னாப்படி. என் கையில இருக்கு மூணு குயின், கடல்ல இருக்கு பெண் குயின், கடலளவு எனக்கு உன் மேல லவ் இருக்கு, நீதான் என் குயின். உங்களுக்கு புரியுதா இவர் யாரோட கவிதையோட போட்டி போடுறாரு? மரத்துல இருக்குது காய், மரத்துல இருக்குது காய், உங்க தேவை பாய், உங்க தேவை பாய், நீ மட்டும் ஓகே சொன்னா என்னோட மனசுக்கு நீதான் என்னைக்குமே குயின் இந்த மாதிரி ஒரு கவிதை வருமா மாஸ்டர் யாருக்காவது வருமா? அது சடனா இந்த டைம்ல, அது இந்த லாக்டவுன் பீரியட்ல யாருக்கும் யோசிக்க முடியுமா மாஸ்டர்? நீங்க சொல்லுங்க. ஆமா, லாக்டவுனுக்கும் கவிதைக்கும் என்ன சம்பந்தம்? லாக்டவுன் இல்லாம இருந்தா அப்படியே கவிதையா வந்து கொட்டிடும் அப்படிதானே? அட கவிதையை விடுங்க, இவங்க ரெண்டு பேரோட ஹியூமர் சென்ஸ் பத்தி உங்களுக்கு தெரியாதுல்ல? இதோ பாருங்க. யூ தானே வேணும், வெள்ளிக்கிழமை சந்தைக்கு போங்க. கை வேணா கொடுக்கற கேலா கொடுக்க முடியாது. இந்த மாதிரி நீங்க காமெடி பண்றீங்களா? மட்டும் சிரிக்கிறல. ஐயோ, தெரியுது அந்த கஷ்டம் அப்படின்னு. புரியுது. இதுக்கு நடுவுல ஒரு டபுள் மீனிங் ஃபன் வேற. இந்த ஓமிக்ரான் என்ன பண்ணுங்க? விலங்கு தானே கேட்டா இருங்க, என்னங்க நீங்க? ஐயோ, நமக்கு எல்லாம் டபுள் மீனிங்காவே போயிடுது. சாரி. இது வரைக்கும் நம்ம பார்த்த எல்லாத்தையும் கூட பொறுத்துக்கலாம், ஆனால் ஹக் ஃப்ளைங் கிஸ்ல இருந்து டபுள் மீனிங் காமெடி வரைக்கும் எல்லாத்தையும் பண்ணிட்டு நீங்க பாக்குறதுக்கு என்னோட துபாய் அக்கா மாதிரியே இருக்கீங்கன்னு வெளியே இருக்க லவர்கிட்ட இருந்து விளக்கு மாத்தடி வாங்காம தப்பிக்கிறதுக்கு ஒரு பிட்ட போட்டாங்க பாருங்க, அதை மட்டும் பொறுத்துக்கவே முடியாது. ஊர்ல இருக்க எங்க அக்கா நாற்பது போறாங்க உங்களை பார்த்து. ஆக்சுவலி இந்த டிக்டாக், யூடியூப், இன்ஸ்டா ரீல்ஸ் எல்லாத்துலயும் ஆபாச பேச்சா இருக்கிற ட்ரெஸ்லையும் வியூஸ் வாங்கிட்டு இருந்த எல்லாரையும் ஒன்னா கூட்டிகிட்டு வந்து ஷார்ட் ஃபிலிம் எடுக்கிற பேர்ல கட்டெரும்பு சினி உள்குத்து 2.0 ஐஸ் பிரியாணின்னு பல சேனல்ஸ் பல பல விஷயங்களை பப்ளிக்கா பண்ணிட்டு இருக்காங்க. பட் அதெல்லாம் இந்த கேபிள் டிவி கனெக்ஷன்ல ஃப்ரீயா வர லோக்கல் சேனல்ஸ் மாதிரின்னு நம்மளும் கண்ணும் காணாம போய்கிட்டு இருந்தோம். ஆனா நம்ம சன் டிவி, விஜய் டிவி மாதிரி எக்கச்சக்க சப்ஸ்கிரைபரோட இருக்க யூடியூப் சேனல்ஸ் இதை பண்றத பார்க்கும்போது தான் ரொம்ப கேவலமா இருக்கு. இப்ப இந்த ரெண்டு சேனல்ஸ்க்கு நடுவில் இருக்க வித்தியாசம் என்னன்னு பார்த்தோம்னா, இவங்க லோ பட்ஜெட்ல இன்ஸ்டா டிக்டாக்னு ஆளை தேடி பிடிச்சி பொழப்பு நடத்துறாங்க. இவங்க கொஞ்சம் ஹை லெவல்ல சின்ன திரை வெள்ளித்திரையில போய் ஆளை தேடி பிடிச்சிட்டு வந்து பண்றாங்க. இவங்க கண்டென்ட்டுக்காக இதை பண்றாங்க. இவங்க கண்டென்ட் இல்லாத ஆளை இதை பண்றாங்க. அவ்வளவுதான். அப்படியா? அப்படிதான். இதுதான் இந்த மாதிரி பெரிய சேனல்ஸோட ஃபர்ஸ்ட் ஷோ. ஏதோ அறியாம தெரியாம பண்ணிட்டாங்களா சொல்ல முடியாது. இதுக்கு முன்னாடி கூட ஹேண்ட் பேக் சீக்ரெட்னு அடுத்தவங்க ஹேண்ட் பேக் ஆராயிருத்து கிஸ்மி ஹக்மி ஸ்லாப் மீன் ஃபீல்டில் இ
புரிஞ்சுக்கிட்டோங்க. ப்ரோபோஸ் பண்ண சொல்லி கேட்ட சரண்யா ரூம் பொருளை போட்டு உடைத்த அருண்னு அப்படியே உல்டாவா டைட்டில மாத்தி உஷாராயிட்டாங்க. இதுக்கு முன்னாடி இதே ஷோல கோபிநாத் அந்த காஜல் பசுபதி ரெண்டு பேரும் அனுப்பி ஆளுக்கு ஒரு பேஜ் கண்டென்ட் எழுதி தந்து அதை பேச வச்சு அதுக்கும் ஒரு பலான பலான டைட்டில் போட்டு ப்ரோமோட் பண்ணி பார்த்தாங்க. ஆனா அது அந்த அளவுக்கு ரீச் ஆகலன்னா நம்ம ஏன் பிக் பாஸ் மாதிரி ட்ரை பண்ணக்கூடாதுன்னு கலட்டா பிக் பாஸா நின்னாங்க. பிக் பாஸா தன்னை நினைச்சுக்கிட்டாங்க. கடைசியம் பாஸ் ஆயிட்டாங்க. அப்புறம் இந்த பிக் பாஸ் சர்வைவர் எல்லாம் ரிவ்யூ பண்ண பல சேனல்ஸ் இருக்காங்க. ஆனா ரூம் ஷோவை ரிவ்யூ பண்ண வந்த ஒரே சேனல் நம்ம சேனல் தான். அதனால இவ்வளவு நேரம் திட்டினதெல்லாம் பார்த்துட்டு இந்த காப்பிரைட்ஸ் கொடுக்குறதுலாம் கிளம்பாம இந்த ப்ரொமோஷனுக்கான அமௌண்ட்டை அக்கௌண்ட்டுக்கு அனுப்புறதுக்கான வழியை பாருங்க.
நம்ம யார் வம்புக்கும் போறதில்ல, யார் தும்புக்கும் போறதில்ல, நம்ம உண்டு நம்ம சோழி உண்டுன்னு போயிடுறது. அப்பார்ட் ஃப்ரம் ஜோக், ஷார்ட் ஃபிலிம் ப்ரொமோட் பண்றது, கரெக்டா தூக்கிட்டு வந்து இன்டர்வியூ பண்றது நல்லா போயிட்டு இருந்த சேனல், திடீர்னு இப்படிப்பட்ட சில்லற வேலையெல்லாம் பண்றத பாக்கும்போது நம்ம ஹரி பாஸ்கர் ஸ்டைல ஒண்ணுதான் சொல்ல தோணுது, எதுக்கு எதுக்கு. சரி, எவன் எப்படி போனா உனக்கு என்ன வந்துச்சு, நீ ஏன் இதை பத்தி எல்லாம் கேக்குறேன்னு கேக்குறீங்களா? இன்னைக்கு ரூம்குள்ள அனுப்பி ஒருத்தன் கண்டென்ட் எடுத்தான், நாளைக்கு பாத்ரூம்குள்ள அனுப்பி ஒருத்தன் கண்டென்ட் எடுத்துட்டு இந்த பாத்ரூம்னு வருவான். இதெல்லாம் தட்டி கேட்க வேண்டியது பெருமையா கடமை? பெருமையா மத்தவங்க வாழ்க்கையில பணம் முக்கியமா இல்ல நல்ல குணம் முக்கியமா சொல்லுங்க. அம்பி பயலா சொல்ல சொன்னீங்கன்னா நல்ல குணம் தான் முக்கியம் சொல்வேன், பட் நிதர்சனமான உண்மை என்னன்னா வாழ்க்கைக்கு ரெண்டுமே முக்கியம். ஜான் ஜெபஸ்டின், மை ஏஜ் இஸ் 22 பட் ஐ எம் ஸ்டில் சிங்கிள் ஃப்ரம் சைல்ட்ஹுட், டு யூ ஹேவ் எனி சொல்யூஷன் ஃபார் திஸ் ப்ராப்ளம்? அடுத்ததோ நல்ல கண்டென்ட்டோட சீக்கிரமாய் வந்து உங்களை சந்திக்கிறேன். டாடா, பை பை. உங்களின் தமிழ் ஃபேக்ட்.